வணக்கம். டிடி தமிழ் செய்திகளுக்காக அருள் செல்வி. தலைப்புச் செய்திகள். குஜராத்தில் நீர் சேகரிப்பில் மக்கள் பங்கேற்பு என்னும் முன்முயற்சி, காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரதமரின் புரூனே சிங்கப்பூர் பயணம் இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கைக்கு வலு சேர்க்கும், மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கருத்து. தொழில்துறையின் தேவைக்கு ஏற்ப கல்வியை மாற்றியமைக்க வேண்டியது அவசியம், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தல். திட்டத்தால் ஆண்டுக்கு சுமார் 60,000 பச்சிளங்குழந்தைகள் இறப்பு தவிர்க்கப்பட்டுள்ளது, ஆய்வில் தகவல். அறிவியல் வழியே முன்னேற்றத்திற்கான வழியாக அமையும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமூக வலைதள பதிவு. நடைபெற்ற ராணுவ அதிகாரிகளின் சாகச நிகழ்ச்சி, பார்வையாளர்களை கவர்ந்த ஜிம்னாஸ்டிக்ஸ், களரி, தற்காப்பு கலை சாகசங்கள். உக்ரைனுடனான அமைதி பேச்சுவார்த்தைக்கு இந்தியா, பிரேசில், சீனா நாடுகள் மத்தியஸ்தர்களாக செயல்பட வேண்டும், ரஷ்ய அதிபர் புட்டின் வலியுறுத்தல். விரிவான செய்திகள். நீர் சேகரிப்பில் மக்கள் பங்கேற்பு என்னும் முன் முயற்சியை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். குஜராத் மாநிலம் சூரத்தில் காணொலி மூலம் இது தொடங்கி வைக்கப்படுகிறது. நீர் பாதுகாப்பு குறித்த பிரதமரின் தொலைநோக்கு பார்வையை முன்னோக்கி இந்த முயற்சி சமூக கூட்டாண்மை மற்றும் உரிமையை வலியுறுத்துவதன் மூலம் தண்ணீரை பாதுகாக்க முயல்கிறது. இது அரசு மற்றும் சமூகத்தின் முழுமையான அணுகுமுறையால் இயக்கப்படுகிறது. குஜராத் அரசின் தலைமையிலான நீர் சேகரிப்பு முயற்சியின் வெற்றியை அடிப்படையாக கொண்டு மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் மாநில அரசுடன் இணைந்து குஜராத்தில் நீர் சேகரிப்பு மக்கள் பங்கேற்பு முயற்சியை தொடங்குகிறது. இத்திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் சுமார் 24,800 மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் சமுதாய பங்களிப்புடன் கட்டப்பட்டு வருகின்றன. மாணவர்களை சமுதாய பொறுப்பு மிக்கவர்களாக மாற்றுவது ஆசிரியர்களின் தலையாய பணி என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய ஆசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்கினார். விஞ்ஞான் பவனில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 4 பேர் உட்பட 82 ஆசிரியர்களுக்கு அவர் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர், நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கப் போகும் குழந்தைகளை மனிதநேயமிக்கவர்களாக உருவாக்குவது ஆசிரியர்களின் கடமை என குறிப்பிட்டார். மாணவர்கள் மத்தியில் திறன்களை வளர்ப்பதுடன் நற்குணங்களை போதிப்பதும் சமுதாய பொறுப்பு மிக்கவர்களாக அவர்களை மாற்றுவதும் ஆசிரியர்களின் தலையாய பணி என்று கூறிய குடியரசுத் தலைவர், வளர்ச்சியடைந்த தேசத்தை கட்டமைக்க மாணவர்களுக்கு ஒரு பயனுள்ள வாழ்க்கையை ஆசிரியர்கள் உறுதி செய்ய முடியும் என்று தெரிவித்தார். எந்த கல்வி முறையாக இருந்தாலும் அதன் வெற்றியில் ஆசிரியர்களுக்கு முக்கிய பங்கு உள்ளது என்றும் குடியரசுத் தலைவர் கூறினார். ஆச்சாரியோ எவங்க சிக்ஷக் சப்தோ கா பிரயோக் போதிக் ஆர் வியவஹாரிக் வித்யா பிரதான் கர்னே வாலே டீச்சர்ஸ் கே லியே ஹோதா ஹே ஆம் போல்சால் மே வித்யார்த்தியோ த்வாரா சிக்ஷகோ கோ குருஜி கஹனே கா பரம்பரா ரஹி ஹே. கோகல் சாஸ்திர கே பிராச்சீன் வித்வானோ நே ஹமாரி சோர் மண்டல் கே சப்சே படே கிரக கோ தேவ குரு ப்ரஹஸ்பதி கே நாம் பே ஜானதே ஹே. யே இண்டியன் கோஸ்மோலஜி ஃபார் சமாஜிக் மூல்யோ கே பிரபாவ் கா உதாரண ஹே. சப்தாஹ கே ஏக் தின் கோ ப்ரஹஸ்பதி பார் யா குருவார் கஹா ஜாதா ஹே. ஆஜ் சஞ்சோக் சே குருவார் பி ஹே. முன்னதாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அமிர்த உத்யான் பூங்காவில் ஆசிரியர்களுடன் குடியரசுத் தலைவர் கலந்துரையாடினார். பிரதமர் நரேந்திர மோடியின் புரூனே சிங்கப்பூர் பயணம் இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கைக்கு முக்கிய அங்கமாக திகழும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார்.
இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில், இந்த பயணம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளான புரூனே மற்றும் சிங்கப்பூர் இடையேயான பொருளாதார மற்றும் இராஜாங்க ரீதியிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா புரூனே இடையேயான நட்புறவின் 40ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி பிரதமர் புரூனேவுக்கு பயணம் மேற்கொண்டதாகவும், அந்நாட்டிற்கு இந்திய பிரதமர் பயணம் மேற்கொண்டது இதுவே முதல் முறை என்றும் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் மேற்கொண்ட பயணத்தின் மூலம் இந்தியாவுடனான அந்நாட்டின் நட்புறவில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சிங்கப்பூரில் செமி கண்டக்டர் பரிசோதனை மையத்தை பிரதமர் பார்வையிட்டிருப்பது தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க முயற்சிகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பின் மேம்பாட்டை பிரதிபலிப்பதாக அமைந்திருப்பதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார வளர்ச்சிக்கு நாட்டில் அரசியல் நிலைத்தன்மை அவசியம் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சென்னையில் தென்னிந்திய வர்த்தக மற்றும் தொழில் சங்கத்தின் 114வது ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நிலையற்ற அரசுகளால் ஏற்பட்ட பொருளாதார சவால்கள் குறித்த கடந்த கால அனுபவங்களை சுட்டிக்காட்டினார். நெருக்கடி காலங்களில் நாட்டின் சொத்துக்களை அடமானம் வைக்க நேர்ந்த அவலத்தையும் அவர் நினைவு கூர்ந்தார். தமிழகத்தில் பாதுகாப்பு தொழில் வழித்தடம், கேரள மாநிலம் பாலக்காடு, கர்நாடக மாநிலம் தும்கூர் ஆகிய இடங்களில் பொருளாதார வளாகங்கள் உருவாக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். தொழில்துறையின் தேவைக்கு ஏற்ப கல்வியை மாற்றியமைப்பதன் முக்கியத்துவத்தை நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார். Potential for fintech and startup related activities because the youth there are doing their own experiments and coming out with very good solutions. But they don't need to be confined to be Kerala. Startups today are benefiting from youth from different qualities, different skill sets from all over the country. And I would think any South Indian state has already shown lead advantage in setting up fintech-related activities. Global capability centers are relocating themselves here purely because you have exhibited strength in those areas. வணிக மேலாண்மையில் சிறந்த செயல்பாட்டிற்கான விருதுகளையும் நிதியமைச்சர் வழங்கினார். ஆந்திராவில் பெய்த கனமழையால் 180,000 ஹெக்டேர் பரப்பில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் சேதமடைந்திருப்பதாகவும், 200,000 விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய வேளாண்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். 2 நாள் பயணமாக ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநிலங்களுக்கு பயணம் செய்த அவர் வெள்ள பாதிப்பை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது சேதம் குறித்த ஆய்வுக்கு பிறகு இரு மாநில அரசுகளுக்கும் தேவையான உதவிகளையும் மத்திய அரசிடமிருந்து பெற்றுத்தருவதாக உறுதியளித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இவ்விரு மாநிலங்களில் இயல்பு நிலை திரும்பவும், பயிர் சேதம் மற்றும் பொருட்சேதத்திற்கு இழப்பீடு வழங்கவும் மத்திய அரசு உதவும் என்று கூறினார். இதனிடையே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநில மக்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்களுக்கு மத்திய நிதியமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இளையோர் தலைமையிலான வளர்ச்சிக்கு இந்தியா முக்கிய பங்காற்றும் என மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மாவட்ட இளைஞர் அதிகாரிகளுக்கான 2 நாள் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார். 2047ஆம் ஆண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் பிரதமரின் தொலைநோக்கு பார்வையை புரிந்து கொண்டு இளைஞர்கள் தங்கள் பங்களிப்பை செலுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்களிப்பை எடுத்துரைத்த மன்சுக் மாண்டவியா, புத்தாக்க முயற்சிகள், தொழில்நுட்பங்களை அடிப்படையாக கொண்ட தளங்கள் ஆகியவற்றில் இளைஞர்களை அதிகாரமிக்கவர்களாக மாற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார். மும்பையில் இந்திய தொழில் வர்த்தக சபை ஏற்பாடு செய்திருந்த மாநாடு ஒன்றில் உரையாற்றிய அவர், ரிசர்வ் வங்கியின் 7.2% பொருளாதார வளர்ச்சி கணிப்பு உண்மையாகும் என்றார். அடிப்படை வளர்ச்சிக்கான அம்சங்களின் தரவுகள் வளர்ச்சியின் உத்வேகத்தை எடுத்துக்காட்டுவதாக உள்ளதென்றும் அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா மக்களின் சமூக பொருளாதார நிலையை கருத்தில் கொள்ளாமல் அனைவரது வளர்ச்சியும் உறுதி செய்ய வேண்டும் என்று சக்திகாந்த தாஸ் வலியுறுத்தினார். India's financial sector has repeatedly demonstrated its ability to overcome challenges and crises. As a regulator, we have done our best in during successive global shocks which the Indian economy faced along with so many other countries. And I must mention here that it was ultimately the joint effort, it was ultimately the
cooperation between the Reserve Bank as a regulator and the major and the financial sector players like the banks, the NBFCs and other financial sector players. It is this active cooperation and it is this open door communication between us during these periods of successive shocks which has enabled our country to be where it is today with in terms of financial stability. கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலை சம்பவம் நிகழ்ந்த மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் மற்றும் அவருடன் தொடர்பில் இருந்த வீடுகளில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனை மற்றும் கல்லூரியில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அக்கல்லூரியின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரது வீடு மற்றும் அவருடன் தொடர்பில் இருந்த வீடுகளில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுள்ளனர். இதனிடையே சந்தீப் கோஷுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாக கூறப்படும் மருத்துவர்கள் விருபக்ஷா பிஸ்வாஸ், அவிக்தி ஆகியோரை பணியிட நீக்கம் செய்து மேற்குவங்க மாநில சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. மத்திய அரசு திட்டங்களின் சார்பில் வழங்கப்படும் கல்வி உதவித்தொகைக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க விதிக்கப்பட்டிருந்த காலக்கெடு இம்மாதம் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் நகராட்சி பள்ளிகளில் பயிலும் பொருளாதார ரீதியில் நலிவடைந்த குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவர்களில் அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் வாயிலாக கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக 8ஆம் வகுப்புடன் இடைநிற்றலை தடுக்கும் விதமாக இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இந்த உதவித்தொகையை பெற மாணவர்கள் தேசிய கல்வித்தொகை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும். இந்த ஆண்டுக்கான கல்வி உதவித்தொகையை பெற ஜூன் 30ஆம் தேதி முதல் மாணவர்கள் விண்ணப்பித்து வருகின்றனர். இந்நிலையில் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடுவை செப்டம்பர் 30ஆம் தேதி வரை மத்திய அரசு நீட்டித்துள்ளது. சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். சிபிஐயின் 50ஆவது வருஷத்தின் எங்கள் நிறுவனம் தயாரிக்கும் தாயம்மா வந்து ஒளிபரப்பு போயிட்டு இருக்கு. அதுக்காக நாங்கள் எல்லாம் ரொம்ப பெருமைப்படுறோம். எங்களுடைய உழைப்பு 100% இந்த சீரியலில் கொடுத்து மறுபடியும் டிடியில் நல்ல தரமான தொடர்கள் வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்கள் மட்டும் இல்லை, நியூஸ் எல்லாமே நல்லா பண்ணிட்டுருக்கீங்க. இன்னும் மேலும் மேலும் வளர வேண்டும். இந்த பெயர் வந்து இன்னும் மக்களின் மனதில் இருக்க வேண்டும். செய்திகள் தொடர்கின்றன. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களின் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழ்நாட்டு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் கவலைக்குரிய விஷயத்தை பகிர்ந்து கொண்டுள்ளார். மீனவர்கள் அடிக்கடி கைது செய்யப்படுவதும் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் தமிழ்நாட்டு மீனவர் சமுதாயத்தினருக்கு மிகுந்த துயரத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த ஜூலை 21ஆம் தேதி கைது செய்யப்பட்ட 12 தமிழக மீனவர்களுக்கு இலங்கை நீதிமன்றம் இம்மாதம் 3ஆம் தேதி 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்தது ஏற்கனவே துயரத்தில் உள்ள மீனவ குடும்பங்களை மிகவும் வேதனைக்குள்ளாக்கியுள்ளதாக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்கவும் மீனவர்கள் மீது விதிக்கப்பட்ட அபராத தொகையை மனிதாபிமான அடிப்படையில் தள்ளுபடி செய்யவும் உரிய நடவடிக்கையை விரைந்து எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள். விநாயகர் சதுர்த்தி விழா நாளை நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு வாழ்த்து தெரிவித்து தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் விநாயகரின் அவதார திருநாள் விநாயகர் சதுர்த்தி திருநாளாக கொண்டாடப்படுகிறது என்றும் இவ்விழா இந்துக்களின் முக்கிய விழா என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த மகிழ்ச்சியான நாளில் அனைவரது இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி நிறைய வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார்.
இந்திய தொழில் கூட்டமைப்பு தமிழ்நாடு திறன் உச்சி மாநாடு நேற்று சென்னை எழும்பூரில் நடைபெற்றது. இந்த மாநாடு சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்வதற்கும் பல்வேறு பொருளாதார சூழல்களுக்கு ஏற்றவாறு தகவமைக்கக்கூடிய கட்டமைப்பை உருவாக்குவதற்கும் ஒரு முக்கிய தளமாக செயல்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் தமிழக அரசின் மாநில திட்ட ஆணையத்தின் உறுப்பினர் செயலாளர் சுதா சிறப்பு விருந்தராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய இந்திய தொழில் கூட்டமைப்பு தலைவர் ஸ்ரீவத்ஸ் ராம், நான் முதல்வன் திட்டம் மூலம் தமிழக அரசு மாணவர்களுக்கு பல உதவிகளை செய்து வருகிறது என்றும், தமிழ்நாட்டில் உள்ள 1000 தொழில் முனைவோர்களை ஒன்று சேர்க்கும் விதமாக புதிய பயணம் வளர்ச்சி நோக்கி என்னும் திட்டத்தை துவங்கியுள்ளோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் சமையலறை மற்றும் சுவரில் மனித கழிவுகள் வீசப்பட்ட விவகாரத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். எருமப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் வளாகத்தில் உள்ள சமையலறையின் கதவு மற்றும் பூட்டில் மர்ம நபர்கள் மனித கழிவுகளை வீசி சென்றனர். இதையடுத்து தலைமை ஆசிரியர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதில் எருமைப்பட்டி பகுதியை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் விசாரணையில் சமையல்காரர்களாக பணிபுரிந்து வருபவர்கள் மீது இருந்த முன்விரோதம் காரணமாக அந்நபர் இவ்வாறு செய்தது தெரியவந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உள்ள செல்வ விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். செல்வ விநாயகர் ஆலயத்தின் திருப்பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் கடந்த 5ஆம் தேதி கணபதி ஹோமம் மற்றும் விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது. யாகசாலையில் வைத்து பூஜை செய்யப்பட்ட புனித நீர் கோபுர கலசத்தின் மீது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ஏ பி மகாபாரதி மற்றும் தர்மபுரி ஆதீனம் 27வது குரு மகா சன்னிதானம் மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் உட்பட பக்தர்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தெலுங்கானா மாநிலம் பத்ராத்ரி கோத்தாகுடம் காட்டுப்பகுதியில் காவல்துறையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 பெண்கள் உட்பட 6 தீவிரவாதிகள் உயிரிழந்தனர். இதையடுத்து தீவிரவாதிகள் வைத்திருந்த AK-47 ரக துப்பாக்கிகள் உட்பட 5 துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 ராணுவ வீரர்கள் படுகாயமடைந்த நிலையில் அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அறிவியல் வழியே முன்னேற்றத்திற்கான வழி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாணவர்கள் அறிந்து கொள்ள தேவையான சிறந்த அறிவியல் சிந்தனைகள் நமது பாடநூல்களில் இடம்பெற்றிருப்பதாக கூறியுள்ளார். எதிர்கால சவால்களை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ள தேவையான புத்தாக்க பயிற்சியையும் சமூக கல்வியையும் தக்க துறைசார் வல்லுநர்கள் வாயிலாக வழங்க தேவையான முயற்சிகளை பள்ளிக் கல்வித்துறை மூலம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். பள்ளி குழந்தைகள் அனைவரும் முற்போக்கான அறிவியல் பூர்வமான கருத்துக்களையும் வாழ்க்கை நெறிகளையும் பெறும் வகையில் பள்ளிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்துவதற்கான புதிய வழிமுறைகளை வகுத்து வெளியிட உள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். தனி மனித முன்னேற்றம், அறநெறி சார்ந்து வாழ்தல், சமூக மேம்பாட்டுக்கான சீரிய கருத்துக்களை மாணவர்களின் நெஞ்சுகளில் விதைக்கப்பட வேண்டும் எனவும் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு 60,000 பச்சிளங்குழந்தைகள் இறப்பு தவிர்க்கப்பட்டுள்ளதாக சர்வதேச அமைப்புகள் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. பிரதமரின் கனவு திட்டமான ஸ்வச் பாரத் எனப்படும் தூய்மை இந்தியா திட்டத்தின் செயல்பாட்டால் கடந்த 2011 முதல் 2020 வரையிலான காலகட்டத்தில் ஆண்டுக்கு 60,000 முதல் 70,000 பச்சிளங்குழந்தைகள் இறப்பு தவிர்க்கப்பட்டிருப்பதாக நேச்சர் எனப்படும் சர்வதேச அறிவியல் பத்திரிகை வெளியிட்டுள்ள ஆய்வுக் கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச உணவுக் கொள்கை ஆராய்ச்சி நிறுவனம், கலிபோர்னியா பல்கலைக்கழகம், ஓஹியோ மாகாண பல்கலைக்கழகம் ஆகியவை இந்தியாவில் நிகழ்ந்த குழந்தைகள் இறப்பு குறித்து நடத்திய ஆய்வின் அடிப்படையில் இந்த கட்டுரை வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி 35 மாநிலங்கள் மற்றும் 640 மாவட்டங்களில் இருந்து 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் இறப்பு விகிதங்கள் சேகரிக்கப்பட்டு இந்த ஆய்வு நடத்தப்பட்டது. தூய்மை இந்தியா திட்டத்தின் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைத்திருக்கிறது என்ற இந்த ஆய்வறிக்கையின் முடிவு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். குழந்தை இறப்பு வீதத்தை குறைப்பதில் கழிப்பிடம் முக்கிய பங்காற்றும் என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். கடந்த 2014 அக்டோபர் 2ஆம் தேதி தூய்மை இந்தியா திட்டம் பிரதமர் நரேந்திர மோடியால் அறிமுகப்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் விநாயகர் சிலை செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரம் அஸ்தகிரி தெருவில் சுமார் 40 மேற்பட்ட வீடுகளில் பல்வேறு சுவாமி சிலைகள் செய்யும் பணியை மக்கள் ஆண்டு முழுவதும் மேற்கொண்டு வருகின்றனர்.
இந்நிலையில் தற்போது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலை செய்யும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து பேசிய தொழிலாளி சுரேஷ், சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்படுவதாகவும், இங்கு தயாரிக்கப்படும் விநாயகர் சிலைகள் சென்னை, திருவள்ளூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி செய்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இங்க நாங்க விநாயகர் எல்லா விதமான குழுப்பமையும் பண்றோம். இப்போ விநாயகர் சீசன்றது, விநாயகர் எல்லாம் பண்றோம். விநாயகர் எல்லாம் தயார் பண்ணிட்டோம். ஆல்ரெடி பீஸ் எல்லா பீஸும் தயார் பண்ணிட்டு எல்லாமும் மாசு கட்டுப்பாடு எல்லாம் இல்லாம வாட்டர் கலர்ல பண்ணிருக்கோம். எல்லாமே வாட்டர் கலர் பண்ணி நல்லா எல்லா ஊருக்கும் சென்னைக்கு பூம்புகார் காந்தி பவன்ல எல்லாம் சப்ளை பண்ணிருக்கேன். இன்னைக்கு சென்னைக்கும் கொடுத்துருக்கேன், இன்னைக்குதான் அனுப்பிச்சிருக்கேன். காஞ்சிபுரம் மாவட்டத்திலயும் எல்லாரும் ஓரளவுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். தேனி அரசு பள்ளி மாணவ மாணவியர்களின் அறிவியல் ஆர்வத்தை தூண்டும் வகையில் மத்திய அரசின் அடல் ஆய்வக திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி குறித்த ஒரு செய்தி தொகுப்பை காணலாம். மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கழகத்தின் சார்பில் அடல் டிங்கரிங் ஆய்வக தத்தெடுப்பு மற்றும் வழிகாட்டுதல் திட்டத்தின் ஒரு பகுதியாக மாணவர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் கலந்துரையாடல் நிகழ்ச்சி தேனி மாவட்டத்தில் 2 நாட்கள் நடைபெற்றது. கொடுவிலார்பட்டி அரசு உயர்நிலை பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிஎஸ்ஐஆர் நிறுவனத்தின் மூத்த முதன்மை விஞ்ஞானிகள் ராபர்ட் ஷாம், சுந்தர்குமார், அசோக்குமார் மற்றும் முதன்மை தொழில்நுட்ப அதிகாரி சதீஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அறிவியல் மற்றும் விஞ்ஞானம் தொடர்பான விரிவுரைகளை நிகழ்த்தினர். குறிப்பாக அறிவுசார் சொத்துரிமை, நானோ தொழில்நுட்பம், நிலநடுக்கம் போன்ற இயற்கை பேரிடர்கள் மற்றும் தற்போது உள்ள புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் அதிநவீன தொழில்நுட்பங்கள் என பல்வேறு அம்சங்கள் குறித்து இதில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதன் மூலம் பள்ளி பருவத்திலேயே அறிவியல் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ளுதல், புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குதல், தொழில்நுட்ப வளர்ச்சியை கையாளுதல் போன்ற பல்வேறு திறன்களை மேம்படுத்த வழிவகை செய்யப்படுகிறது. அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் என அனைத்தையும் ஒருங்கிணைத்து மாணவ மாணவியர்களின் படைப்பாற்றல் மற்றும் கற்பனை திறன் ஆகியவற்றை ஊக்கப்படுத்திடும் வகையில் முதல்கட்டமாக தேனி மாவட்டத்தில் இத்திட்டம் 4 அரசு பள்ளிகளில் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக விஞ்ஞானிகள் குழுவினர் தெரிவித்தனர். டிடி தமிழ் செய்திகளுக்காக ராஜ்குமார். ஜம்மு காஷ்மீரில் 2ம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்டுள்ள 329 வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு 3 கட்டங்களாக தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. முதற்கட்ட தேர்தல் வரும் 19ம் தேதியும், 2ம் கட்ட வாக்குப்பதிவு 25ம் தேதியும், 3ம் கட்ட தேர்தல் அக்டோபர் 1ம் தேதியும் நடைபெறவுள்ளது. 2ம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 26 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் நிறைவடைந்தது. மொத்தம் 329 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. பிரான்ஸ் நாட்டின் புதிய பிரதமராக மைக்கேல் பர்னியரை நியமித்து அதிபர் இமானுவேல் மேக்ரான் உத்தரவிட்டுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இங்கிலாந்து வெளியேறுவதற்கான பிரெக்ஸிட் தலைமை மத்தியஸ்தராக மைக்கேல் பர்னியர் செயல்பட்டார். இதுகுறித்து எலிசி அரண்மனை வெளியிட்டுள்ள செய்தியில், பிரான்சில் நிலவி வரும் அரசியல் அசாதாரண சூழலை கருத்தில் கொண்டு மைக்கேல் பர்னியர் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. பிரதமராக அவர் நிலையான ஆட்சியை அளிப்பார் என அதிபர் இமானுவேல் மேக்ரான் நம்புவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லெஸ் குடியரசுக் கட்சியின் முக்கிய தலைவராக அறியப்படும் மைக்கேல் பர்னியர் 4 முறை மத்திய அமைச்சராகவும், 2 முறை ஐரோப்பிய ஆணையராகவும் பதவி வகித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. உக்ரைனுடனான அமைதி பேச்சுவார்த்தைக்கு இந்தியா, பிரேசில், சீனா உள்ளிட்ட நாடுகள் மத்தியஸ்தர்களாக செயல்பட வேண்டுமென ரஷ்ய அதிபர் புட்டின் வலியுறுத்தியுள்ளார். கிழக்கு பொருளாதார கூட்டமைப்பின் தொடக்க அமர்வில் உரையாற்றிய அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். உக்ரைனுடனான இந்த பிரச்சினை சுமூக தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதில் இந்த 3 நாடுகளும் உறுதியான நிலைப்பாடு கொண்டிருப்பதாகவும் கூறினார். இது தொடர்பாக இந்தியா, சீனா, பிரேசில் நாடுகளுடன் தாம் பேசி வருவதாகவும் குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திர மோடியின் சமீபத்திய யுக்ரைன் மற்றும் ரஷ்ய பயணத்திற்கு பிறகு புட்டின் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஈக்வடோரியன் தலைநகர் குவிட்டோவில் 2வது நாளாக பரவி வரும் காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். குவிட்டோவின் வடக்கு புறநகர் பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயானது அருகில் உள்ள பகுதிகளுக்கும் மளமளவென பரவி வருகிறது. இதனையடுத்து அதனை ஒட்டிய சுமாக்கோ பகுதியில் வசித்து வந்த மக்களை தீயணைப்பு வீரர்கள் அப்பகுதியிலிருந்து வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்.
அப்பகுதி மக்கள் தங்களது செல்ல பிராணிகளையும் பத்திரமாக மீட்டுச் சென்றனர். கொலம்பியாவில் டீசல் விலையை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் போலீசார் கண்ணீர் புகைகுண்டுகளை பயன்படுத்தியதால் அப்பகுதியை போர்க்களமாக மாறியது. கொலம்பியா அரசு திடீரென டீசல் விலையை அதிகரித்துள்ளது. அத்துடன் சரக்கு லாரி ஓட்டுநர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மானியத்தை நிறுத்திக் கொள்ள முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் வெளியானது. இந்நிலையில் டீசல் விலை உயர்வை கண்டித்து சரக்கு லாரி ஓட்டுநர்கள் போராட்டம் நடத்தினர். தலைநகர் பொகோட்டோவில் நடைபெற்ற இந்த போராட்டத்தின் போது போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் வெடித்தது. இதையடுத்து போலீசார் கண்ணீர் புகைகுண்டுகளை வீசியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பாரா ஒலிம்பிக் போட்டியில் ஆடவர் ஜூடோ போட்டியில் இந்தியாவின் கபில் பர்மார் வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளார். பாரிஸில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவு வெண்கலத்திற்கான போட்டியில் அவர் பிரேசிலின் ஒலிவேராவை எதிர்கொண்டார். இதில் 10-0 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்ற கபில் பர்மார் வெண்கலப்பதக்கத்தை தட்டிச் சென்றார். இதன் மூலம் ஜூடோ பிரிவில் பாரா ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார். இதனிடையே ஜூடோ பிரிவில் வெண்கலப்பதக்கம் வென்ற கபில் பர்மாருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பாரா ஒலிம்பிக் பதக்கப்பட்டியலில் 74 தங்கம், 55 வெள்ளி, 37 வெண்கலம் உட்பட 166 பதக்கங்களுடன் சீனா தொடர்ந்து முதலிடத்திலும், 36 தங்கம், 29 வெள்ளி, 19 வெண்கலம் உட்பட 84 பதக்கங்களுடன் பிரிட்டன் இரண்டாம் இடத்திலும் உள்ளது. அமெரிக்கா 27 தங்கம், 33 வெள்ளி, 17 வெண்கலம் உட்பட 77 பதக்கங்களுடன் மூன்றாவது இடத்திலும் உள்ளது. 5 தங்கம், 9 வெள்ளி, 11 வெண்கலம் உட்பட மொத்தம் 25 பதக்கங்களுடன் இந்தியா 16வது இடத்தில் உள்ளது. சென்னை ராணுவ பயிற்சி அகாடமியில் நடைபெற்ற இளம் அதிகாரிகளின் ஜிம்னாஸ்டிக்ஸ், களரி, தற்காப்பு கலை சாகசங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. சென்னையில் உள்ள இந்திய ராணுவத்தின் அதிகாரிகள் பயிற்சி அகாடமியில் ஓட்டியே பயிற்சி நிறைவு செய்யும் இளம் ராணுவ அதிகாரிகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு சாகச நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 118வது குறுகிய கால சேவைக்குழு, பெண்களுக்கான 32வது குறுகிய கால சேவைக்குழு உட்பட பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். நாளை நடைபெறவுள்ள தேர்ச்சி அணிவகுப்பிற்கு முன்னோட்டமாக இந்த சாகச காட்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. ஓடிஏ கமாண்டன்ட் லெப்டினன்ட் ஜெனரல் மைக்கேல் ஏஜே பெர்னாண்டஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி ஜிம்னாஸ்டிக்ஸ் காட்சியுடன் தொடங்கியது. இது ராணுவத்தின் உடல் தகுதி முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தியது. தொடர்ந்து மெய்சிலிர்க்க வைக்கும் தற்காப்பு கலைகள் காண்பிக்கப்பட்டன. ராணுவ இசைக்குழுவின் உள்ளங்கவர் இசையுடன் கூடிய அணிவகுப்பு பார்வையாளர்களை கவர்ந்தது. களரி பயிற்சி நிகழ்வில் தற்காப்பு, இசை மற்றும் உடல் திறனின் அற்புதமான கலவையை வெளிப்படுத்தினர். குதிரை ஏற்ற நிகழ்வில் அதிகாரிகள் மற்றும் குதிரைகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடு அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. ஏரோ மாடல் கண்காட்சியில் வான்வழி பாதுகாப்பு உத்திகள், புதுமையான அணுகுமுறைகள் காட்சிப்படுத்தப்பட்டன. நெருக்கமான போர் சூழல் மற்றும் அதனை எதிர்கொள்ளும் உத்திகள் ஆகியவற்றை சித்தரித்த காட்சி உண்மையான போர் சூழலுக்கே பார்வையாளர்களை அழைத்துச் சென்றது. நாளை நடைபெறும் பயிற்சி நிறைவு அணிவகுப்பிற்கு பிறகு இந்த இளம் அதிகாரிகள் ராணுவத்தில் முறையாக இணைவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. வணக்கம்.